எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூஸ். இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் தமிழ் கண்டஸ்டன்ஸ் பற்றின ஒரு அப்டேட் வீடியோ தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹர லெவலில் மூவி அப்டேட்லாம் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸை பற்றி அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து பிரதீப் ஆண்டனி அவர்கள் ரொம்ப நாளாக எல்லோரும் வந்து பேசணும், தயவு செஞ்சு வந்து வாங்கப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. அப்போல்லாம் வந்து வரல. அதுக்கடுத்து சரி ஏதாவது இன்டர்வியூ கொடுப்பார் முடிஞ்சோடேன்னு சொல்லி எதிர்பார்த்தோம். 2 மாதம் ஆகி போச்சு, இப்போ எல்லாம் மறந்து போயிட்டாங்க, கடந்து போயிட்டாங்க. இப்போயாச்சும் எதாவது பேசுவார்னு பார்த்தா எப்பயும் பேசலை. கடைசியாக அவருக்கே ஒரு விஷயம் வந்து தோணி இருக்குது, சரி நம்ம ஃபேன்ஸ் கூட ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஸ்பேஸில் வந்து வந்துட்டார். ஸோ எத்தனை பேர் இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆடி போயிடுவீங்க, அதிர்ந்து போயிடுவீங்க. ஸோ அதுதான் சொல்கிறேன், ரியல் வின்னர் பிரதீப் ஆண்டனி அப்படிங்கிறது. அத்தனை பேர் உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ அது என்ன, எப்போ, அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்து பிக் பாஸ் கொண்டாட்டம் பற்றிய சில அப்டேட் வந்து கிடச்சிருக்கு, அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து மணி மாயாவை ஒரு வார்த்தை போட்டு திட்டி விட்டுருக்காரு. ஸோ அது வந்து மிக்சடு ரிவ்யூ வந்து கிடச்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். அடுத்து பிக் பாஸ் கொண்டாட்டம் இதுவரைக்கும் நடைபெறாத அளவுக்கு 15 மணி நேரம் ஷூட் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்றிருக்கு. என்னடா சொல்கிறேன் அப்படின்றீங்களா? ஆமாங்க, 15 hours ஆஃப் ஷூட் வந்து எடுத்திருக்காங்க மொத்தமாக அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அடுத்து ஐஷு இந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் மிஸ் பண்ணிட்டாங்கல்ல, அது ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. அப்புறம் நிக்சன் வந்து டீம் ஏ இல்லை டீம் பி இல்லைங்க, நாங்கள் எந்த டீமும் இல்லை, எல்லோரும் வந்து ஜாலியாக தான் இருக்கோம் அப்படின்ற அப்டேட் கொடுத்துருக்காரு. அடுத்து தினேஷ், விஷ்ணு, கூல் சுரேஷ் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ரீல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க, அது என்னென்னு பார்ப்போம். அடுத்து பிக் பாஸ் கொண்டாட்டம் பற்றிய ஒரு ஹைலைட்ஸ் மொத்த தொகுப்பும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இவ்வளோ டாபிக் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிக் பாஸ் கொண்டாட்டம் நம்ம ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கு அடிதடியாக போச்சான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு எதுவுமே இல்லை. டீம் ஏ அண்ட் டீம் பி உள்ளே இருந்தாலும் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப ஃபன் சைடடாக தான் வந்து போயிருக்கு அப்படிங்கிறது தான் டிவி கொண்டாட்டத்தில் நம்ம நினச்ச அப்டேட்டு. ஆனால் நம்ம நினச்சது அதுவா? கண்டிப்பாக கிடையாது, வேறு ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறோம். பட் நிறைய இதில் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ரவர்சி வந்து இருந்திருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம வந்து பேசலாம். ஓகேங்களா? ஸோ முதல் டாபிக் வந்து மூவி அப்டேட் ஆஃப் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட். ஸோ பிரதீப் பொறுத்த வரைக்கும் தேனாண்டா ஃபிலிம்ஸில் ஒரு படம் வந்து கம்மிட்டாக இருக்கார். இன்றைக்கி அவர் ஃபேன்ஸ் மீட் வந்திருந்தார்ல, அதுலேயும் வந்து சொல்லியிருந்தார், ஆமாம் கண்டிப்பாக அது ஒரு படம் வந்து நான் சைன் பண்ணியிருக்கேன், பட் இன்னும் கதை கேட்டுகிட்டே இருக்கேன், நிறைய கதையை வந்து கரெக்டாக செட் ஆக மாட்டேது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காரு. ஸோ அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பிரதீப்புக்கு லைஃப் வந்து இருக்குது, ஒரு படம் கம்மிட் ஆகிடுச்சு. வேறு யாருக்கு? மாயாவுக்கு தெலுங்கு படம், தமிழ்லாம் கிடையாது, தெலுங்கு போயிட்டாங்க, ஒரு படம் வந்து கம்மிட் ஆகி போயிட்டுருக்கு. நம்ம பூர்ணிமாவுக்கு தனுஷோடைய படம் சிஸ்டராக ஒரு ரோல் வந்து கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜோவிகாவுக்கு பார்த்திபன் அவர்களோட அந்த அசிஸ்டன்ட் டேரக்டரு, அதுபோக ஹீரோயினாக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. ஸோ ஜோவிகா வேறு லெவல். சரவண விக்ரம் அவரும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சீரியல்லாம் தூக்கி போட்டு வெப்சீரிஸ் ஏதோ ஒன்று சைன் பண்ணியிருக்காரான், என்ன வெப்சீரிஸ் அப்படிங்கிறது தெரில. ஸோ அவர் ஒரு ட்ரைப்பு. பூர்ணிமா செவப்பின்னு ஒரு படம் வந்து வேறு இப்போ ரிலீஸ் ஆயிருச்சு ஹீரோயினா. ஸோ அதுவும் நம்ம வந்து கண்டிப்பாக பேசி தான் ஆக வேண்டும். அடுத்து விஜயவர்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொரியோகிராஃபர் வந்து பண்ணுறாராம் ஒரு பாட்டுக்கு. ஸோ மணி 2 படத்துக்கு ஹீரோவாக கம்மிட்டாக இருக்காரான், விஷ்ணு 1 படத்துக்கு ஹீரோவாக கம்மிட்டாக இருக்காரான், தினேஷ் வந்து வெப்சீரிஸ் இந்த மாதிரி நிறையா கதைகள் வந்து கேட்டுட்ருக்காது, கரெக்டாக அமையிறோம் அப்படின்ற மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்காங்களாம். விச்சு மம்மி அவங்களும் வந்து ஏதாவது ஒரு நியூவான கேரக்டர்ஸ் ஏதாவது கிடச்சா நான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து பண்ணியிருக்காங்க. என்னடா இது, கிட்டத்தட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்படின்றீங்களா? ஆமாங்க, இந்த சீசனில் பிக் பாஸில் உள்ளே போனவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து வெளியே வந்து டக்கு டக்கு டக்குன்னு பிஸியாக இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது நமக்கும் ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ வேறு லெவல். அடுத்து பிரதீப்புடைய ஸ்பேஸ். ஸோ பிரதீப்புடைய ஸ்பேஸ் ஆஃப்டர் லாங் டைம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்மைலோட பிரதீப் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையும் வந்து பேசி ஏ வாங்கடா போங்கடா அப்படின்ற மாதிரி சகஜமாக ஆமாம் மச்சான் அப்படின்ற லெவல்லே பேசி அனைத்து எல்லாத்துக்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மரியாதையோடு பேசி என்ன கொஞ்சம் டிக்னிஃபைடாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான். நிறைய ஆடியோ பக் இருந்துச்சு, சரியாக கேட்கல, உள்ளே வரும்போது நிறைய பேர் ரெகனைஸ் பண்ணலை, நிறையா கூட்டம் வந்துருச்சு, கிட்டத்தட்ட குறைஞ்சது நான் ஒரு 1500 பேர் நின்றுருப்பாங்க, சும்மாவே நின்றுருப்பாங்க. உள்ளே ஒரு தடவை வந்தால் 1500 பீப்புள் வாட்சிங் டியூனிங் இன் அப்படின்ற மாதிரி வந்துகிட்டே இருக்குது. ஆஃப்டர் 2-3 மாதம் கழித்து பிக் பாஸ் எத்தனை பேர் நிற்கிறது அப்படிங்கிறது தான். அதே மாதிரி 16,000 பேர் டியூன் பண்ணியிருக்காங்க உள்ளே இது வரைக்குமே. ஸோ கிட்டத்தட்ட வேறு லெவலில். ஸோ பிரதீப் அப்படின்ற அந்த பேர் ரியல் வின்னர் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை. பட் அவர் சில விஷயங்கள் இப்போ எப்படி வீட்டில் அங்கே பேசினாரோ அதே மாதிரி தான் பிரதீப் இருக்கார்.
எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ வேர்ட்ஸ் பேசுகிறதுல கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைடாக இருந்திருக்கலாம், பட் தட்ஸ் ஓகே. அவர் ஏதோ நல்லா ஃப்ரெண்டு அப்படி பேசுகிற மாதிரி நல்லா ஜாலியாக வந்து பேசிட்டு அதில் சொல்லிட்டார் க்ளீன் அப்டேட் பற்றி. நான் ஒரு படம் பண்ண போகிறேன், அது திருநாள் ஃபிலிம்ஸ், இன்னும் கதை கேட்டுட்டு இருக்கேன், டேரக்டர் ஏதோ இந்த ஐடி கம்பெனியில் இருக்கார் அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஏன்டா எனக்காக எல்லாம் முங்குறீங்க, எல்லாம் அவங்க வேலையை பார்த்துக்கோடா, என்ன நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் போதும் சண்டே போடாதீங்க, உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டாரு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான். அடுத்து நிறையா பேர்கிட்ட நல்லா பயங்கரமாக வந்து பேசினார். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது, அவருடைய ஸ்பேஸ் வந்து ரொம்ப இன்ட்ராக்டிவாக. ஆனால் பிரதீப் வந்து நான் போகிற ஒரு மூட்லேயே இருந்தார், ஜஸ்ட் ஒரு ஹை சொல்லிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தார் போல், பட் கிட்டத்தட்ட ஒரு 2 hours மேலே இருந்தார். ஸோ தட் இஸ் அ குட் கெஸ்டர் ஆஃப் பிரதீப் அப்படிங்கிறது தான், அவருடைய ஃபேன்ஸுக்கு அவர் காட்டின அக்கறை அப்படிங்கிறது வேறு லெவல். ஸோ அதை நம்ம கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும். அடுத்து பிக்பாஸ் கொண்டாட்டம் வேறு லெவலில் நடந்துருச்சுங்க. நம்ம ஃபன்னு ஃபின்னு கின்னு நினச்சோம், ஆனால் நடந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா அடிதடி அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா, ஃபன்னு தான் சரியா. ஸோ ஃபன் முழுக்க முழுக்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு டீம் ஏபி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் அப்பப்போ ஜாலியாக வந்து பேசியிருக்காங்க, எல்லோரும் வந்து கூட பழகியிருக்காங்க, விஷ்ணு பூர்ணிமா பார்த்து ஹாய் சொல்லியிருக்காங்க, அர்ச்சனா மாயா பார்த்து பேசியிருக்காங்க, தினேஷ் சுசித்ரா வந்து பேசியிருக்காங்க. ஸோ பிக்பாஸ் கொண்டாட்டம் போனவங்க நமக்கு வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எந்த ஒரு கான்ட்ரவர்சி இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இருந்துச்சான், ஆனால் அவங்க வெர்பலாக வந்து சண்டை போடல. அதாவது பிக்பாஸ் கொண்டாட்டம் 6th சீசன் நம்ம அசீம் சீசன் இருந்துச்சுல, அதில் விக்ரமன் அசீம் சண்டை போட்ட மாதிரி அந்த லெவலுக்குலாம் நிப்பாட்டிலாம் வந்து பண்ணலையா. ஸோ ஜாலியாக வந்து பண்ணிட்டு போயிருக்காங்க, எல்லாரும் வந்து பயங்கரமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து அப்டேட்டு சரியா. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா ஹைலைட்ஸ் மாதிரி, முத உள்ளே வந்தோடனே தலைவி அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமாவை கத்துறதும், மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை கத்துனதும், ரேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிக்ஸனை கத்துனதும், விச்சுமான்னு சொல்லி விச்சுமாவை கத்துனதும், நம்ம நிறைய பேர் வந்து கத்தியிருக்காங்க. பட் உண்மையான உள்ளே போய் விளையாண்டவங்க அர்ச்சனா, விஷ்ணு, மணி, தினேஷ், இந்த மாதிரி பாசிட்டிவாக நேம் எடுத்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா யாருமே எதுவும் பண்ணல, அமைதியாக இருந்தவங்களாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணுறாங்க சரியா. அடுத்து வந்து அவார்டு கொடுத்துருக்கானுங்க ஒவ்வொருத்தனுக்கும், எரிமலை எப்படி வெடிக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம தினேஷுக்கும், ரியல் டைட்டில் வினர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரமுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கு. அப்புறம் டான்ஸ் ஆடிருக்காங்க. ஸோ பூர்ணிமாவும் நிக்சனும் சேர்ந்து அந்த வாயா வீரா அந்த சாங் இருக்குல்ல, அதுக்கு வந்து பண்ணியிருக்காங்களாம், இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களாம். அவங்க என்னால் மண்டு போகிறாங்க, நாங்கள் ஆடினது எங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது, நாங்கள் ரெண்டு பேரும் தப்பாக நினைக்கல அப்படின்ற மாதிரி பூர்ணிமா அங்கேயும் போய் இந்த புள்ளி கேங் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபை தான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒத்துக்கிட்டாங்களாம், ஆமாங்க நாங்கள் புள்ளி கேங் தாங்க, என்னங்க பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ அந்த அர்ச்சனா சிரித்ததும், ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்கப்படுதுங்க. ஸோ இதுதான் ஓவராலாக வந்து நடந்த கிளிம்ஸு சரியா. இதுக்கு மேலே எதுவும் நடக்குச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 15 நிமிஷம் ஷூட்டு, 1 hour கண்டென்ட்டுக்கே எல்லாம் கஷ்டப்படுவாங்களாம். இந்த வட்டம் வந்து பார்த்திங்கன்னா 5 hour கண்டென்ட்டுக்கு வந்து எடிட்டிங்கில் இருக்கான் டேபிளில், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க போல், என்ன இவ்வளோ கண்டென்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி. இதில் யார் மிஸ் ஆகிடுச்சுன்னா ஐஷு, அவங்க மிஸ் ஆகிட்டாங்க சரியா. யுகேந்திரன் உள்ள வரல போல தெரியுது, மிச்சம் எல்லாரும் வந்து வந்திருக்காங்க சரியா. மேக்ஸிமம் எல்லாம் வந்து கவர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுலாம் இதில் நிக்சன் சொல்லியிருக்காரு. டீம் ஏ கிடையாது, டீம் பி கிடையாது, எல்லாருமே சேர்ந்து தான் இருக்கும். வெளியே அந்த யூடியூப் சேனல்ஸ் பேசுகிறவங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை ஓடிட்டுருக்காங்க, ரிவ்யூ பண்ணுறவங்க அப்படின்றது மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. டே நாங்கள் எதுவும் சண்டை போடலடா, நீங்கள் சொல்கிறது நீங்கள் பண்ணுறதான் நாங்கள் சொல்கிறோம்டா, மற்றபடி வேறு எதுவும் சொல்லடா அப்படின்ற மாதிரி நிக்சனுக்கு நம்ம புரிய வைக்க வேண்டியிருக்கு. பட் இருந்தாலும் அவர் அப்படி சொல்லியிருக்காரு போல தெரியுது, நமக்கு வந்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ஏன்னா அப்படி பேசியிருக்கேன் அப்படின்ற மாதிரி. டீம் ஏ டீம் பி இருக்கிறது உண்மைதான், உள்ள சில மனஸ்தாபம் இருப்பது உண்மை தான், அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. அடுத்து தினேஷ், விஷ்ணு, கூல் சுரேஷ், இவங்க 3 பேரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு டஸ்ட் மேட்ச் மாதிரி பண்ணி, அண்ணங்கடா தம்பிடா அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்களா அவங்க எப்பயும் பிக் பாஸ் வீட்டில், அந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் மணி சந்திரா ஃபேன்ஸ் மீட் வந்து நடந்துச்சுல, அதில் வந்து கேன கூஞ்சொலி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. உண்மையிலேயே கேன கூ யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேள்வி கேட்டவங்க தான் அந்த டீம் சரியா, அந்த இன்டர்வியூ பண்ணவங்க கேடு கேட்டதாக ஒரு கேள்வி கேட்டாங்க. இவன் மாயான்ட்டான், உடனே மாயாவுடைய ஃபேன்ஸ்லாம் எப்படி நீ சொல்லலாம், மாயா எவ்வளோ டெக்னிஃபைடாக ஆடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிங் ஒய்யால செருப்புறா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா மாயா அப்படி தான் சொல்லிட்டு இருந்துச்சு, உள்ளே இருக்கவன் வந்து ஆஸ் அது இது எல்லாம் சொல்லிட்டு இருந்துச்சு, அதுக்கு இதுக்கும் சலிச்சது கிடையாது மீங்களே. பட் இருந்தாலும் கேள்வி கேட்டவனை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அடித்து பெரம்பலை அடித்து தான் வெளியே அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓரம் தான் வந்து கேள்வி கேட்டாங்க. ஸோ அதில் வந்து நிறைய பேர் சந்தோஷமாக இருக்காங்க, மணி பரவாயில்லப்பா இப்போ வரைக்கும் மாயா மேலே ஆ அப்படின்றாங்க. ஸோ இது ஒன்று. அடுத்து இன்னொரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுங்க நமக்கு என்ன அப்படின்னா, இந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி அப்டேட் இன்றைக்கே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இதை பார்த்துட்டு இருந்தாங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் போட்டு பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி பேசுகிறப்ப ஜென்ரலாக டேக் போட்டிருக்காங்க பிக் பாஸ் கொண்டாட்டம், பிக் பாஸ் அப்டேட் உள்ளே போயிருக்காங்க. உள்ளே போனால் ஃபுல்லாக மாயா புராணம், பூர்ணிமா புராணம், நிக்சன் புராணம், விச்சுமா புராணம் எல்லாம் பாடிருக்காங்க. இந்த மாதிரி இவங்களை பாடினாங்க, அவங்க வரும்போது ஐயோன்னு கற்றுனாங்க, இவங்க வரும்போது அம்மம்மானுக்கு பற்றினாங்க, ஆனால் அர்ச்சனா வரும்போது எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நிறைய பேர் டென்ஷன் ஆகிட்டாங்க. டேய் பிக் பாஸ் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா அந்த 4 கிழவிகளை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க,
எங்கள் தலையை பற்றி பேசுங்கடா அப்படின்ற மாதிரி ஜென்ரலாக பேசுங்க, நீங்கள் சொம்பு தூக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேச போய் அடித்து நாசம் பண்ணிட்டாங்க நம்ம வயலுக்கு அப்படிங்கிறது தான். எதுக்குடா அதை பண்ணணும், இதுக்கு எதுக்கு வந்து பிக் பாஸ் கொண்டாட்டம்னு பேர் வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாம் கிளிக்கு தானப்பா அப்படின்ற மாதிரி, அதே கிளிக்கு தான்டா, அதுக்குன்னு ஒரு நியாயம் வேணாமடா, ஆ மாயா பூர்ணிமா ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்கன்னா இன்னும் வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் வந்திருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ பிக் பாஸ் கொண்டாட்டம் அப்படின்றதுனால அந்த ஸ்பேஸ் வந்து கல்லாக கட்டிடுச்சு போல். ஸோ அவங்க ஸ்பேஸ் போட்டதுக்கான நிறைவேற்றம் வந்து நடந்துருச்சு, நான் நிறைய பேர் பார்க்கணும் அப்படின்னு நினச்சவங்க, பட் உள்ளே வந்து புலம்புனவங்க ஜாலியாக வந்து ஃபீல் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதில் அர்ச்சனா ரசிகர்கள் கொஞ்சம் வந்து பிரதீப் ரசிகர்கள் கொஞ்சம் அப்செட் ஆகிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். பட் தட்ஸ் ஓகே, சரியா, ஒரு நாள் தானேங்க, அவனுங்களுக்கு சம்பாத்தியம், எல்லாத்துக்கும் சம்பாத்தியம், அதனால் அவங்க பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத சுட்டு போயிருங்க. பட் உண்மையிலேயே நிறைய பேருக்கு நல்ல ரெஸ்பெக்ட் தான் கொடுத்துருக்காங்க, நிறைய பேருக்கு நிறைய ஒரு கைதட்டலும், நிறைய பேருக்கு விசில் சத்தமும், நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தலைவி, மக்கள் தலைவி அப்படின்ற மாதிரி வந்து தலைவின்னு ஒருத்தவங்க கத்திருக்காங்க நம்ம பூர்ணிமாவுக்கு, மக்கள் தலைவின்னு சொல்லிட்டு நம்ம அர்ச்சனா கத்திருக்காங்க. தினேஷ் வந்து பார்த்திங்கன்னா வெறி கொண்ட சிங்கம் அப்படின்னு கத்திருக்காங்க. விஷ்ணு வந்து பார்த்திங்கன்னா அடங்காத காலை அப்படின்னு கத்திருக்காங்க. கூல் சுரேஷ் வந்து பார்த்திங்கன்னா என்னடா நீ சொல்கிறத பார்த்தா, இழுத்து இழுத்து பேசுகிறத பார்த்தா உண்மையான்றீங்களா, ஆ அவள் தலைவி மேஜிக்கு நிக்சனு குச்சுமான கத்துனது மட்டும் என்ன பொய்யா உண்மையா அது மட்டும் உருட்டான்னு கேட்டிங்களா. ஸோ எல்லாம் உருட்டுறப்ப நாமளும் கொஞ்சம் உருட்டிக்க வேண்டியதான் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திப்போம், அது வரைக்கும் இப்போ.